ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஆண்டோ. அண்ட் இப்போ உங்கள் ஸ்க்ரீன் முன்னாடி இருக்கிறது வந்து ஒரு நோட் பேட், நம்ம விண்டோஸ் செவனில் இருக்க அந்த டிஃபால்ட் நோட் பேட். அண்ட் இதை வந்து நம்ம எப்படி ஹெச்டிஎம்எல் எடிட்டராக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது இதில் நம்ம எப்படி ஹெச்டிஎம்எல் கோட் எழுதி நம்ம வந்து நம்ம ப்ரௌசரில் நம்மளுடைய அவுட் புட்டை எப்படி பார்க்கலாம் அப்படின்றத நம்ம இப்போ அதில் பார்க்கலாம். ஸோ இதில் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம இப்போ இந்த நோட் பேட் இருக்கு இல்லையா, நான் ஃபஸ்ட்டு இதை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம வந்து இப்போ நம்ம எழுத போகிற அந்த ஹெச்டிஎம்எல் கோடை வந்து நம்ம ப்ரௌசரில் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ப்ரௌசரில் பார்க்குறோன்னா அது வந்து ஒரு வெப் பேஜ். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த நோட் பேடை யூஸ் பண்ணி ஒரு வெப் பேஜ் செய்ய போகிறோம். அந்த வெப் பேஜ் எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். நான் அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், முதல்ல ஜஸ்ட் நான் இந்த நோட் பேடை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், என்னோடய நோட் பேடை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபைல் இருக்கு இல்லையா, ஃபைலில் போய்ட்டு சேவ் ஆஸ் போகிறேன். இந்த சேவ் ஆஸில் என்னோடய டிஸ்க்டாப்பில் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய டிஸ்க்டாப்பில் நான் ஒரு ஃபோல்டர் மட்டும் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். என்னோடய டிஸ்க்டாப்பில் ஜஸ்ட் நான் இந்த ஏரியாவில் ரைட் கிளிக் பண்ணுறேன், நியூ அண்ட் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஃபோல்டருக்கு பேர் வந்து நான் வந்து HTML அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் அந்த ஃபோல்டருக்குள் அந்த ஃபோல்டரை இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கேன். இந்த ஃபோல்டருக்குள்ளே நான் வந்து ஒரு பேஜ் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த பேஜோடைய பேர் வந்து நான் வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இண்டெக்ஸ் டாட், நான் இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது முக்கியமாக இருக்குது, நான் டாட் வச்சு HTML அப்படின்னு கொடுக்குறேன். நான் இந்த HTML அப்படின்னு கொடுக்கறதுக்கு காரணம் இருக்குது, ஏன்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறது வந்து ஒரு HTML பேஜ். ஏன்னா நம்ம இப்போ HTML கற்றுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்ணோம். ஒரு வெப் பேஜ்னால் அது வந்து டாட் HTML எக்ஸ்டென்ஷனில் முடியணும். ஸோ அப்போ தான் அது வந்து இந்த ஃபைலில் வந்து ஒரு வெப் பேஜாக எடுத்துக்கும். இப்போ நீங்கள் வெப் பேஜ்னால் நீங்கள் வந்து டாட் PHP, டாட் ASP.NET, ஸோ டாட் நெட் அப்ளிகேஷன், ஐ மீன் டாட் நெட்டில் வெப் அப்ளிகேஷன்ஸ் கூட இருக்குது. ஸோ இதெல்லாமே கூட தான் நம்ம வந்து வெப் பேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ப்ரோக்ராமிங்க்கு புதுசுனா ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, டாட் HTML அப்படின்னா இது வந்து ஒரு வெப் பேஜ், ஜஸ்ட் இது வந்து ஒரு வெப்சைட்டில் இருக்க ஒரு பேஜ் அப்படின்னு நினச்சிக்கோங்க. நான் இந்த பேஜுக்கு இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்ததுக்கு முக்கியமான காரணம் இருக்குது. அது என்னன்றதை நான் லேட்டர் வீடியோஸில் சொல்கிறேன். ஏன்னா இந்த இண்டெக்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேர்ட். வெப் டிசைனிங் கற்றுக்க போகிறோன்னா ஃபஸ்ட் இந்த இண்டெக்ஸ் டாட் HTML பேஜ் அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அண்ட் நான் இது இப்போ சொல்ல விரும்பல, என்னோடய லேட்டர் வீடியோஸில் நான் அதை சொல்கிறேன். இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இண்டெக்ஸ் டாட் HTML அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நான் வந்து அந்த பேஜை வந்து இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். என்னுடைய டெஸ்க்டாப்பில் இங்கே இருக்காது இந்த HTML ஃபோல்டர். ஸோ இதுக்குள்ளே தான் நம்மளுடைய அந்த ஃபைல் இருக்குது. இப்போ இந்த ஃபோட்டோ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த இண்டெக்ஸ் பேஜ் இருக்கும் பாருங்கள். அந்த இதோடய ஐக்கானே நமக்கு கிளியராக தெரியும். ஒரு மாதிரி அந்த என்னுடைய டிஃபால்ட் ப்ரௌசர் வந்து ஃபயர்ஃபாக்ஸ். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த ஃபயர்ஃபாக்ஸ் சிம்பிள் வருது. இன்கேஸ் உங்களுடைய டிஃபால்ட் ப்ரௌசர் வந்து குரோமோ இல்லை இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரோ இருந்ததுன்னா அந்த ப்ரௌசருடைய அந்த டிஃபால்ட் ஐக்கான்ஸ் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கும். ஸோ இது மூலயமா நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், நான் வந்து ஒரு புதுசாக ஒரு வெப் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இது இந்த மாதிரி காமிக்கிறதுக்கு, ஐ மீன் இப்போது அந்த மொரிஜிலா ஃபயர்ஃபாக்ஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, ஸோ இந்த லோகோ ஏன் காட்டுதுன்னா நான் வந்து டாட் HTML அப்படின்னு சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து வெப் பேஜோடைய எக்ஸ்டென்ஷன். நம்ம புதுசாக இப்போ ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நான் இதை டபுள் கிளிக் பண்ணுறேன் பாருங்களேன். டபுள் கிளிக் பண்ணேன்னா எனக்கு அந்த பேஜ் இப்போ ஓப்பன் ஆகும். ஆனால் இதில் வந்து யூஆர்எல்னு ஒரு விஷயம் இருக்குது பாருங்களேன்.